ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு இன்றைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வகை ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, அவங்களுடைய ஓய்வூதியம் அதிகரித்தது. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஓய்வூதியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை மத்திய அரசு அறிவித்துள்ளது. உள்துறை அமைச்சகம் ஓய்வூதியம் பெறுவதற்கான அகவிலை நிவாரணத்தை அதிகரிப்பதாக அறிவித்துள்ளது. தற்போது ஓய்வூதியம் பெறுவோருக்கு 15% அகவிலை நிவாரணம் வழங்கப்படுகிறது. இயக்குனர் மீனு பத்ராவின் உத்தரவின்படி மத்திய சுதந்திர போராட்ட ஓய்வூதியதாரர்கள், அவர்களை சார்ந்தவர்கள் அல்லது அவர்களின் மகள்களுக்கு அளிக்கப்படும் அகவிலை நிவாரணத்தை 15%லிருந்து 26% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் பெறுபவர்களின் அனைத்து பிரிவிற்கும் இந்த அகவிலை நிவாரணம் பொருந்தும். அதாவது இப்போது அனைத்து ஓய்வூதியதாரரின் மாதாந்திர ஓய்வூதியமும் சுமார் ₹7,800 அதிகரித்துள்ளது. இந்த உயர்வு ஜூலை 1, 2021 முதல் அமலுக்கு வருகிறது. சுதந்திர தினத்தையொட்டி மத்திய ஓய்வூதியதாரர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான செய்தியாக வந்துள்ளது. ஓய்வூதியதாரர்களின் வகை பார்த்திங்கன்னா, ஓய்வூதியம் பெறுபவர்களின் வகைகளில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமானின் முன்னாள் அரசியல் கைதிகள், கணவன் மனைவி பிரிட்டிஷ் ஆளுமைக்கு எதிரான போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களது கணவன் மற்றும் மனைவி ஆகியோர் அடங்குவர். இவர்களது ஓய்வூதியம் முறையே ஒரு மாதத்திற்கு ₹30,000 ₹37,800 ஆகவும், ₹28,000 ₹35,280 ஆகவும், ₹26,000 ₹32,760 ஆகவும் அதிகரித்துள்ளது. இது தவிர ஓய்வூதியதாரர்களை சார்ந்தவர்களின் ஓய்வூதியம் மாதந்தோறும் ₹13,000 ₹15,000 வரை இருந்தது. அது மாதம் ₹16,380 ₹18,900 வரை அதிகரித்துள்ளது. இது தவிர மத்திய சம்மான் ஓய்வூதியத்தில் டிடிஎஸ் வசூலிக்கப்படாது என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.